வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்டி அண்ட் சூப்பர் கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ், அதுவும் 5 நிமிஷத்தில். இதுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்க கூட வேண்டாம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு 3 எடுத்துக்கலாம். நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு தான் எடுத்துட்டு இருக்கேன். தோல் சீவின்றுவோம். இது வேக வைக்கல, பச்சையாகவே தான் டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன். அப்படியே துருவினா கருத்து போயிடும், அதனால தண்ணியில் துருவின்றலாம். நம்ம சின்ன துருவலும் வேணாம், ரொம்ப பெரிய துருவல் வேணாம், நார்மல் சைஸ் துருவலாக இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுடைய இது நல்லா வரும் கிறிஸ்பியாக. இது மாதிரி இருக்கணும் துருவலோட சைஸு. இது மாதிரி மூணுத்துக்குமே செஞ்சுட்டுலாம். 3 உருளைக்கிழங்கு துருவினது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுடுவோம். அதுக்கு முன்னாடி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டுலாம். 2 தடவை தண்ணியில் கலைஞ்சி எடுத்த மாதிரி பண்ணிட்டுருவோம். அப்போ தான் ஸ்டார்ச் எதனா இருந்தாலும் போயிடும், நம்மளுடைய நல்லா கிறிஸ்பியாக வரும். இது மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுருவோம் ஒரு கிண்ணத்தில். மறுபடியும் தண்ணி விட்டுப்போம். கொஞ்ச நஞ்ச ஸ்டார்ச் இருந்தாலும் எடுத்துடலாம். அதையும் இது மாதிரி நல்லா கலைஞ்சிட்டு புழிஞ்சு எடுத்துட்டுருவோம். இன்னொரு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டுலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்குன்னு. சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் 4 பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் நார்மல் காரம் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை நறுக்கிட்டு சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட யூஸ் பண்ண முடியும். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இதுக்கு பைண்டிங் கொடுக்கறதுக்கு 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மக்காச்சோளம் மாவு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்மஸ் கொடுக்கும். அதுக்கு தான் மைதா 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் மாவு. இப்போ 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு கலந்துக்கலாம். இதுக்கு தண்ணியே விட வேணாம், ஏன்னா உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி வரும். நல்லா பிசைஞ்சுருவோம். இது டைம் ஆக ஆக கொஞ்சம் தண்ணி விடும். அப்போது தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி மாவோ இல்லைன்னா மைதாவை கூட சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்துண்டாச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் வெங்காயம், கேரட் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சிம்பிளாக செஞ்சுருக்கேன், பட் இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கலந்துட்டு அடுப்பில் எண்ணெயை வச்சு எண்ணெய் காயறதுக்குள்ளே 5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிட்டுருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் மைதாவை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, அதனால் நான் டைரெக்டாகவே இதை எண்ணெயில் சேர்த்துக்க போகிறேன். இதை போண்டாவாகவும் நம்ம சேர்க்கலாம், இல்லைன்னா தட்டிண்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ண முடியும் தவாவில். நான் இங்கே வந்துட்டு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் வடையாட்டம் சின்ன சின்னதாக தட்டிக்கிறேன். இதுமாரி ரவுண்ட் சைஸில் தட்டிண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுலாம். அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 6-7 சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே ஃப்ரை பண்ணிப்போம். 1 நிமிஷம் ஆயிட்டுருக்கு, திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், உள்ளவும் நல்லா வெந்து வரும். 1 நிமிஷம் ஆயிட்டுருக்கு, எண்ணெய் அடங்கிட்டுருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். மறுபடியும் இதை சேர்த்தா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்றேன். நான் மிச்சம் இருக்கிற மாவையும் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டுலாம். மொத்தம் இந்த மாவுக்கு இந்த சைஸ் வடைக்கு எனக்கு 25 வந்தது. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருந்தாச்சு. இப்போ மறுபடியும் அதே எண்ணெயில் நான் சேர்த்துக்கிறேன், 2 பேட்சாக சேர்த்துன்றேன். நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கோசரம் தான் இதை நான் சேர்க்குறேன். நான் நீங்கள் தேவைப்பட்டால் ஃபஸ்ட் டைமே கூட 1 நிமிஷத்துக்கு பதில் 2 நிமிஷம் கூட வைக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுனால எண்ணெயில் போட்டுட்டு எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெயில் சேர்க்கும் போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கோசரம் தான் நான் இது மாதிரி செய்கிறேன். நான் இதுவும் 1 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் 1 நிமிஷம் ஆயிட்டுருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. வெங்காயம் சேர்த்தா எந்த லெவலில் அந்த கிறிஸ்மஸ் வருமோ அதே மாதிரியே உருளைக்கிழங்குக்கே வருது நம்மளுக்கு. எடுத்துடலாம் அடுப்புலேருந்து. மறுபடியும் மிச்சம் இருக்கிற இதையும் அதே மாதிரி சேர்த்துட்டு எடுத்துட்டுலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.